அதன் பிறகு டெல்லிக்கு போய் அங்கே உள்ள அரசியல்வாதிகளை பார்த்து ரெண்டு கட்சி தரப்போம், பிஜேபி கட்சியும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களையும் பார்த்து, இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சரை பார்த்து, அவங்ககிட்ட பேசி அவங்களும் ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, கலைஞரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு மக்கள் வந்து இன்னும் புரியாமல் இருக்காங்க, ஏன் நான் வெளியே போயிருந்தேன்னு. பயந்துக்கிட்டு போயிட்டீங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம். ஆமாம், ஏன்னா எல்லாம் உங்களையும் பிடிச்சி உள்ளுக்கு போட்டுருவாங்களே, அதனால அவர் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு மக்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அதாவது என்னன்னா, இந்த போராட்டத்தில் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கமிட்டடாக இருந்தது வந்துட்டு நானும் என்னுடைய சகோதரர் திரு உதயகுமார். அப்போ எங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதாவது என்னன்னா, நம்மளுக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஏன் இதில் வந்துட்டு என்ன பாதிப்பு வரும், உயிருக்கும் பாதிப்பு வர்றதுக்கு சூழ்நிலை இருக்குங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு யாராவது ஒரு எங்களில் ஒருத்தவர் வந்துட்டு வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் நம்ம போய் தான் ஆகணுங்கிறது எங்களுக்குள்ளே ஏற்கனவே நாங்கள் பேசி ஒரு முடிவெடுத்த ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் 25ஆம் தேதி நவம்பர் மாதம் போராட்டம் நடக்கும்போது நான் வந்து சிறையில் இருந்தேன். அன்றைக்கி மறுநாள் என்னை விடுதலை செஞ்ச பிறகு நான் பேப்பர்லாம் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கு பிறகு சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக போகுது. ஒரு சின்ன இயக்கமாக இருந்த ஹிண்ட்ராஃப், யாருக்கும் தெரியாத ஒரு இயக்கமாக இருந்தது 2005-2006. இன்னைக்கு ஓவர் நைட் ஒரே நாளில் வந்து ஒரு பெரிய மாபெரும் சக்தியாக வளர்ந்துருச்சுங்கிறது தெரியும். அதை பார்த்துக்கிட்டு அரசாங்கம் சும்மாவும் இருக்க மாட்டாங்கிறதும் எனக்கு தெரியும். நிச்சயமாக ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்த போராட்டத்தை வந்து நுப்பாட்டுறதுக்கும் இந்த பெரிய ஒரு மக்கள் இயக்கத்தை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு செய்வாங்கங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு அதுக்கு அந்த அந்த போராட்டத்தையும் அந்த இயக்கத்தையும் காப்பாற்றுறது என்னுடைய கடமை. இது வந்துட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா பல பேர் நடந்திருக்கு, சரித்திரத்தில் பல பேர் நடந்திருக்கு. யூரோப்ப செகண்ட் வேர்ல்ட் வார் 2ஆம் உலகப் போரில் வந்துட்டு சார்ல்ஸ் தி கோல்னு சொல்லி ஒரு ஜென்ரல், ஜெர்மன் வந்து பிரான்ஸை பிடிச்ச பிறகு அவங்க பிரான்ஸோட ஆர்மி வந்துட்டு ஸ்ட்ரெங்டன் பண்ணுறதுக்காக பிரிட்டன் போனாங்க. பிரிட்டன் வந்து அங்கே இருந்து பல நாட்களுக்கு பிறகு திருப்பி அட்டாக் பண்ணி அவங்க நாட்டை அவங்க எடுத்தாங்க. ஸோ நம்மளுடைய இயக்கத்துக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது தலைவருங்கிற முறையில் எனக்கு என்ன சின்ன இயக்கமாக இருந்தது, இந்த சின்ன இயக்கத்தை வந்துட்டு பெருசான கையோட அதை வந்து முடிக்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த இயக்கத்தை அந்த அந்த மூவ்மெண்ட் வந்து காப்பாற்றுறது என்னுடைய கடமை. அது எப்படி காப்பாற்றணுங்கிறது அது என்னுடைய டிஸ்கஷன். ஸோ அந்த வகையில் நான் எடுத்த முடிவு போயிட்டு இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளால் இந்த ஆர்கனைசேஷனை காப்பாற்ற முடியுங்கிறது என்னுடைய கருத்து. அதனால தான் நான் போன கையோடு முதல்ல இந்தியாவுக்கு போயிட்டு கலைஞரை பார்த்து, அப்புறம் டெல்லிக்கு போயிட்டு அங்கே உள்ள வெளியுறவு அமைச்சர், அப்புறம் காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிக்காரங்களும் பார்த்துட்டு அதன் பிறகு நேராக லண்டனுக்கு போயிருந்தேன். அங்கேயும் போய் நான் சும்மா இல்லை, போன கை போய் இறங்கி மறுநாளே 3 மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டை சந்தித்தேன். அப்புறம் எம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல் சொல்லி ஒரு உலகத்திலே அதான் மிகப்பெரிய மனித உரிமை இயக்கம், அவங்களையும் சந்தித்தேன். அப்புறம் யூரோப்புக்கு போயிருந்தேன், பல நாட்டுக்கு போயிருந்தேன் யூரோப்பில், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், ஜெனீவா, ஐநா சபை வந்து ஜெனீவாவில் இருக்கு. ஸோ நான் ஜெனீவாவுக்கு போய் அங்கே உள்ள மனித உரிமை யூனிட்டில் போயிட்டு மனித உரிமை கவுன்சில் அங்கே இருக்கு ஜெனீவாவில், அவங்க அங்கே போய் அவங்ககிட்ட பேசி ஒஃபிஷியல் புகார் அங்கே கொடுத்து இந்த மாதிரி மலேசிய இந்தியர்களுக்கு மனித உரிமை அடிப்படையில் பல தாக்குதல் நடக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் சொல்லி இதெல்லாம் செய்யும்போது தான் பல குற்றச்சாட்டு நம்ம மேலே வந்தது. அதாவது நம்ம வந்துட்டு இலங்கையோடைய இயக்கத்தோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டு வந்தது. ஸோ அதையும் தாண்டி அந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிகிட்ட நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம், நம்ம வந்துட்டு ஒரு தீவிரவாத இயக்கம் அல்ல அப்படிங்கறது நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். உங்களுடைய கருத்துப்படி நீங்க வந்து லண்டன்ல இருக்கும்பொழுது பல திட்டங்களை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருந்தீங்க, அது மக்களுக்கு தெரியாம போயிடுச்சு. அது மக்களுக்கு தெரியாது. எனக்கும் வந்துட்டு பெரும்பாலும் நான் செய்யறது வந்து சொல்ல மாட்டேன், யாருக்கும் நான் இது செய்யறேன் அது செய்யறேன்னு சொல்ல மாட்டேன். என் கூட நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சரிங்க சார், உங்களுடைய ஆரம்ப கால போராட்டத்துக்கும் இப்ப உள்ள போராட்டத்துக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா? ஆரம்பத்தில் நீங்க தொடங்கப்பட்ட போராட்ட நோக்கம் வேற, அப்படிதான் ஆரம்பத்தில் என்ன, ஆனா இப்ப வந்துட்டு நீங்க ஒரு ஆழமரமா வளர்ந்து இன்னைக்கு வந்து இந்திராப் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த போராட்டத்துக்கு என்ன வேறுபாடு பாக்குறீங்க?
வேறுபட்டிருக்கு. ஆனால் நோக்கம் மாறல, அதே நோக்கம் தான். ஆரம்பத்தில் போராடினது நம்மளுக்கு நம்மளுடைய அடிப்படை உரிமை வேணும்னு சொல்லி தான் நம்ம போராடணும். ஸோ அந்த வகையில் இப்போ வந்துட்டு அதே நோக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா இதில் டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு சொன்னால், இப்போ வந்துட்டு தீர்வு கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு போராட்டவாதி வந்து ஜென்மத்துக்கு போராடிக்கிட்டு இருக்க முடியாது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நம்மளை ஹிண்ட்ராஃபில் வந்து பெரும்பாலும் வந்துட்டு அவங்கள சமுதாயம் வந்துட்டு ஒரு போராட்டவாதியாக தான் பார்த்துட்டாங்க. ஸோ நம்மளை போராடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஓடிக்கிட்டே இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. நம்ம தான் அடி வாங்கணும், நம்ம தான் ஜெயிலுக்கு போகணும், நம்ம தான் கேஸ் அடிவம் வாங்கணும், போகணும், எல்லாம் நம்ம தான் செய்யணும். நாட்டில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஹிண்ட்ராஃப் தான் எடுத்து போராடி எல்லாம் செய்யணும். ஆனால் அப்போ நம் இதெல்லாம் செய்யணும். ஆனால் தீர்வுன்னு வரும்பொழுது வந்துட்டு சில தரப்புக்கு வந்துட்டு அது ஏற்றுக்க முடியல. ஏன்னா நம்ம தீர்வு கொடுத்துட்டோம் சமுதாயத்துக்கு, அது அவங்களால ஏற்றுக்க முடியாமல் தான் பல ஆப்ஜெக்ஷன்ஸ் தெரிய வைக்கிறாங்க. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், அன்னைக்கு ஆரம்பித்த காரணம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, சீரியஸ் பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்குது. அந்த சீரியஸ் பிரச்சனைக்கு நம்மளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ நோக்கம் ஒன்று தான். இதில் என்ன வித்தியாசம்னா, இப்போ உள்ள கட்டத்தில் வந்து நம்மளுக்கு தீர்வு வருது. தீர்வு வரும் பொழுது அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கணும், ப்ராக்டிக்கலாக இருக்கணும், காம்ப்ரஹென்சிவ், கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த தீர்வு, அந்த மூணு எஸ்பெக்டில் வந்து தீர்வு நம்மளுக்கு வரும் பொழுது அது நியாயமாக இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லி தான் இப்போ வந்து நம்ம இந்த கட்டத்துக்கு வந்துருக்கோம். மக்கள் வந்துட்டு அவங்களோட கண்ணோட்டம் வேற, அவங்க வந்து ஒரு தவறான பார்வையில் பார்க்கறத நீங்க சொல்றீங்க. ஏன்னா அவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்துட்டு நீங்க ஓடிட்டே இருக்கணும், போராடிட்டே இருக்கணும், தீர்வு வர்றதை வந்து மக்கள் விரும்பலையா? மக்கள் வந்து தீர்வு விரும்புறாங்க. ஆனா இது வந்துட்டு யாரும் விரும்பாம இருக்கிறது வந்துட்டு ஆக்சுவலி அரசியல்வாதிங்க. அரசியல்வாதிகள் ஆமாங்க. ஏன்னா அரசியல்வாதி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இது மலேசியால மட்டும் இல்லை, உலகத்துல எங்கேயுமே இது நடக்கிறது தான். அவங்க ரெண்டு தரப்பு இருக்கும், இல்லை மூணு தரப்பு இருக்கும். இந்த தரப்பு அரசியல்வாதிங்க ஆளும் கட்சிங்க தரவுன்னு வச்சுக்கோமே, அவங்க ஒன்று செஞ்சாங்கன்னு சொன்னால் அரசியல் எதிர்கட்சிக்காரவங்களுடைய என்டையர் நோக்கமே வந்துட்டு அவங்க சொல்ற அவங்க செய்கிற பாலிசிஸ் எல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி குறைய சொல்லி தான் பார்ப்பாங்க. தவிர அரசியல் அதான் அரசியல், தவறை பார்த்து தான் அப்புறம் அவங்க வந்துட்டு அவங்களுடைய அரசியல் லாபத்துக்கு வேண்டி தவிர பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம போராட்டத்தில் என்ன நடந்துருச்சுன்னு சொன்னால், 2007 போராட்டத்துக்கு பிறகு நம்ம வீதிக்கு போனது அன்னைக்கு அன்வார் இப்ராஹிமா பிரதமர் ஆக்குறதோ இல்லை கிட்சியாங்க பிரதமர் ஆக்குறதுக்கோ நம்ம போகல, இல்லை எதிர்கட்சிக்காகவே நம்ம போகல. நம்ம போனது நம்மளுக்கு உரிமை இல்லை அப்படின்னு போனோம். ஆனால் 3 பிறகு தேர்தல் நடக்கும் பொழுது எதிர்கட்சி தரப்பு என்ன செஞ்சிட்டாங்க, மக்கள் சக்தி, மக்கள் சக்தின்னு சொல்லி இன்றா மக்கள் சக்தின்னு சொல்லி அந்த பவரை பாய்ச்சிட்டாங்க, சாதகமாக பயன்படுத்தி அதை வந்து நம்மளை வந்து விட்டுட்டோம். ஏன்னா சரி இவ்வளோ நாள் 50 ஆயிடுச்சு அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில், நானும் குறிப்பிட்ட நானும் ஒரு வீடியோ செஞ்சு மக்கள்கிட்ட சொல்லி நீங்க எல்லாம் வந்து எதிர்கட்சி கோபம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? என்னங்க ஒரு கோபமா இருந்தீங்க கூட சொல்லலாம். நிச்சயமா, ஏன்னா அந்த அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஹிண்ட்ராஃப் ஆதரவாளர்கள் அன்னைக்கு போராட்டத்துக்கு வந்து அவங்களை பிடிச்சி அவங்களுக்கு பல அநியாயங்கள்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் நம்ம மறக்கல. ஸோ அந்த கட்டத்தில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்பாக கொஞ்சம் ஒரு ஓய்வு எடுத்துக்கலாமா? கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். தொடர்ந்து எங்களுடைய இணைந்தர்கள், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். ஹலோ மலேசியா நேரம் இது.